Hello friends, welcome to Chakra Indian Foods. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் ஸ்டைலில் ஒரு நம்ம சிக்கன் செமி கிரேவி செய்ய போகிறோங்க. நம்ம ட்ரையாக வேணுனாலும் இதை பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதோட பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம அரை பழம் லெமன் ஜூஸு, ஒரு 4-5 டேபிள்ஸ்பூன் வந்து தயிர், கெட்டி தயிருங்க புளிப்புக்காக. தயிர் புளிப்பாக இருந்தால் நமக்கு லெமன் ஜூஸ் தேவையில்லை. அதோட பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் வந்து தனியாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகா பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், அதோட 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கனில் நல்லா எவ்வளோ தூரம் ஊறுதோ அவ்வளோ தூரம் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ங்க இது. நல்லா எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் நல்லா ஊற விடலாங்க. புளிப்பு தயிராக இருந்தால் நம்ம வந்து எலுமிச்சை பழம் போட வேண்டியது இல்லைங்க. புளிப்பு இல்லாத பேக்கெட் தயிர்னால் நீங்கள் வந்து ஒரு எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் ஊற விடுங்க. ஊறினதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு பண்ண வேண்டியது தான், அங்கே ஃப்ரை பண்ண வேண்டியது தான். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் வாசனை பொருட்கள் சேர்த்துடலாம். 1 பிரிஞ்சி இலை, 1 சின்ன அன்னாசி பூ, 1 ஏலக்காய், 2 சோம்பு, 2 லவங்கம், 1 துண்டு பட்டை சேர்த்துட்டு நம்ம வாசனைக்காக கொஞ்சம் பச்சை கருவேப்பில சேர்த்துட்டு பொரிய விடலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் துண்டுகளை, லெக் பீஸ் எடுத்திருக்கேன் நான் இதுக்கு. நீங்கள் சின்ன சின்ன பீஸஸாக இருக்கிற சிக்கன் வச்சும் செய்யலாம், நம்ம விருப்பந்தாங்க. நல்லா அடிகானமான பாத்திரத்தில் நீங்கள் செய்யும்போது, கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மிச்சமாக விட்டு செய்யும்போது உங்களுக்கு 10-15 நிமிஷத்துலேயே நல்ல சிக்கன் வெந்துட்டு நல்ல சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெங்காயங்கிறது நான் இதில் எப்படி சேர்த்துருக்கேன் அப்படின்னா, நம்ம மசாலாவோட ஊற வைக்கும் போதே நம்ம 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நம்ம அது எண்ணெயில் நல்லா பக்கோடாக்கு பொரிக்கிற மாதிரி நம்ம பொரித்து எடுத்துக்கணுங்க. பொரித்து எடுத்துக்கிட்டு அந்த வெங்காயம், நான் சொல்ல மறந்துட்டேன், மேரினேஷன் பண்ணும்போது அதை வந்து நம்ம அந்த வெங்காயத்தை நம்ம பொரித்து எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு ஆகிடும். அந்த வெங்காயத்தை கையிலே நம்ம மேஷ் பண்ணி பொடி பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயங்கிறது நம்ம தனியாக தாளிப்புக்கு சேர்க்க போகிறது இல்லைங்க, தக்காளியும் தேவையில்லை. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிடக்கூடிய ஒரு மைல்டான டிஷ்ஷுங்க. உங்களுக்கு காரசாரமாக வேணும்னா நீங்கள் அதில் காரம் சேர்க்கக்கூடிய மிளகுத்தூள் ப்ளஸ் வந்து மிளகா பொடியை நீங்கள் அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டால் காரமாக கிடைக்கும். இது சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லார் வரையும் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன். வெங்காயத்தை நீங்கள் அந்த ஃபார்மில் தான் இதில் ஆட் பண்ணணும். தனியாக நீங்கள் வெங்காயத்தை வந்து நீங்கள் கட் பண்ணி நம்ம பச்சையாக வதக்கிற மாதிரி இல்லை. நான் மேரினேட் பண்ணும்போதே ஆல்ரெடி பொறிச்சு வச்ச வெங்காயத்தை நான் கையிலேயே மசிச்சு போட்டுட்டேன். தக்காளி இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. அந்த புளிப்பு சுவைக்காக தான் நம்ம வந்து தயிரும் இது எலுமிச்சை பழமும் சேர்க்குறோம். அடிக்கடி நம்ம கறி வேகும்போது அடிக்கடி நம்ம பாத்திரத்தை திறந்து மேலும் கீழும் நம்ம பரட்டி விடணும். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும், நல்லா எல்லா பக்கமும் சரியாக வேகிறதுக்காகவும். நல்லா வெந்து வேக ஆரம்பிச்சிருச்சுங்க. எண்ணெய் பிரிஞ்சு, மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வர்றது இதுதான் பக்குவம். இதுவே வந்து இருக்கிற மசாலாலாம் நமக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் நம்ம அது மசாலாகள்லாம் ஒன்றா சேர்ந்து வத்துற வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் இதே ஃபார்மோட நம்ம கொத்தமல்லி தூவி முடிச்சுக்கிறேங்க. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயம் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.